வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு வந்து நான் குளிக்க வருவேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வயலில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி மூலிகை குளியல் வந்து நம்ம குளிக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை குளியல் வந்து நான் குளிக்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம வாங்க ஈஸியாக நமக்கு கண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மூலிகை எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பறித்து அதை அரைச்சி நம்ம வந்து உடம்புல நம்ம தலையெல்லாம் வந்து தடவிட்டு நம்ம இன்றைக்கி குளிக்க போகிறோம். மூலிகை குளியல் வந்து குளிக்கிறதுனால பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், முடி சம்மந்தப்பட்ட நோய்கள், அதே போல் நம்ம உடம்பு சூடு, இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். இதில் நிறையா வந்து மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், அருமையாக இருக்க போகுது. நம்ம முதல்ல இப்போ பறிக்க போகிற மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவார மூலிகை, பூ, இலை, இது எல்லாமே வந்து நம்ம பறிச்சிக்க போகிறோம். இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கிணற்றடி பூண்டு, இது வெட்டு காயங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதையும் கொஞ்சம் நம்ம வந்து பறித்து எடுத்துக்குவோம். இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கிழநெல்லி, நம்ம உடம்பு சூட்டை எல்லாம் குறைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள்லாம் வந்து ரொம்ப நல்லது, உடம்பு சூட்டை வந்து குறைக்கும். இது குளிர்ச்சி தன்மை கொண்டது இந்த அம்மன் பச்சரிசி. இந்த மூலிகை பெயர் பார்த்தீங்கன்னா நத்தை சூரியன்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து நம்ம கொஞ்சம் பறித்து எடுத்துப்போம். தும்பை மூலிகை, பேர் பார்த்தீங்கன்னா தவசி மூலிகைன்னு சொல்லுவாங்க. இதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துப்போம். அடுத்தது நம்ம பறிக்க போகிற மூலிகை பார்த்தீங்கன்னா துளசி மூலிகை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லாத மூலிகையே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ மூலிகை வந்து இந்த வயலில் சுற்றியே இருக்குது. நம்ம கண்ணுக்கும் வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய மூலிகை தான் இது எல்லாமே. நம்ம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மூலிகை வந்து பேர் தெரியாததுனால நான் ஒரு சில மூலிகைலாம் பறிக்கலை. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து மூலிகை எல்லாமே பறிச்சிட்டோம். நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நல்லா அரைச்சி தலைக்கு உடம்புக்கு எல்லாமே சேர்த்து நம்ம இன்றைக்கி சூப்பராக குளிக்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். இந்த மூலிகை வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். வயிற்று புண், தோல் வியாதிகள், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பறித்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூலிகை வந்துருச்சு பாருங்கள். நம்ம இது எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மூலிகை அரைகிற கல். நான் இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து மூலிகைகளை வந்து நான் இதில் அரைப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூலிகை அரைக்கிற இடத்த பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் வந்து நான் வழக்கமாக வந்து மூலிகைகளை வந்து அரைக்கிற இடம். இந்த இடம் எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகைகளையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் பறித்தோம். நமக்கு கிடச்சது பாருங்கள் எவ்வளோ மூலிகை இருக்குது பாருங்கள். மூலிகை குளியல் பார்த்தீங்கன்னா மாதத்தில் எப்படியோ ஒரு ரெண்டு நாளாவது வந்து நான் அந்த மூலிகை குளியல் வந்து குளிப்பேன். நல்லா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம சூடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து குறையும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம இதை வச்சு குளிக்கும்போது. நமக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கிற வசதி இல்லை, அதனால் வந்து நம்ம கல் வச்சு தான் வந்து அரைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா எல்லா மூலிகையும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதனை வந்து நம்ம உடம்பில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வெயிலில் இருந்து நம்ம குளிக்க போகிறோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மூலிகை நம்ம உடம்பு முழுக்க வந்து தடவிட்டோம். ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து நம்ம கிணத்துல குளிக்கலாம். கிணத்துல குளிக்கிறதா ஒரு சுகம்தான், வேற லெவல் இருக்குது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை குளியல் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மூலிகை எல்லாமே தடவிருக்கோம். அது ஒரு நாள் முழுக்க நம்ம உடம்புல வந்து நல்லா ஊறுச்சுன்னா தோல் நோய், சூடு, உடம்பு சூடு இந்த மாதிரி வந்து எதுவும் நமக்கு வராது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.